உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, உலகெங்கிலும் விரவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை மீனராசி நேயர்களே, நம்ம நிறைய விஷயங்களை பேசணும் மீனராசிக்காரங்களுக்கு. இனி உங்கள் பிள்ளைகளுக்கு பார்ப்போம். ஏன்னா உங்களுக்கெல்லாம் பேசி பேசி என்ன சொல்லிட்டீங்க, எனக்கு தெரியல சார், என்னால் மாற்ற முடியல, நான் இப்படி தான். இனியாவது வளர வரக்கூடிய இளைய சமுதாயம் இருக்கு இல்லையா, அதை எமது பட்டறிவில் பட்ட விஷய ஞானங்களை கொண்டு நல்ல விதமாக பட்டை தீட்டி முடிஞ்ச வரைக்கும் அனுப்புவோம். ஒரு நல்ல சோதரனுடைய கடமை இதுதான். அவங்களுக்கு டீனேஜில் இந்த மாணவ மாணவிகளை நான் நேரிலே சந்தித்து என்னுடைய அலுவலகத்துக்கு வர சொல்லி ஒரு டைரி எடுத்து வர சொல்லி இந்த வயசினுடைய ஃபோட்டோவை ஒட்டி பாஸ்போர்ட் சைஸு அதில் கீழே நானும் என்னுடைய ஃபோட்டோவை ஒட்டி எழுதி கொடுக்கலான் இருக்கேன். இந்த முயற்சி நல்ல முயற்சியாக இருந்தால் பட்டி தொட்டியெல்லாம் அதை ட்ரெண்டிங் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயம் இல்லை? ஏன்னா ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை வந்து உருவாக்குறதுக்காக நான் முயற்சி எடுத்திருக்கேன். ஒன்றுக்கும் இல்லாத வீடியோலாம் 500,000 பேர் பார்க்குறீங்க, இது எவ்வளோ பெரிய அற்புதமான வீடியோ. 1000 பேர் பார்த்தாலும் 1000 மணிகளை உருவாக்கிட்டோம், 1000 பேர் சிறப்பாகிடுறாங்க, மனசுக்கு ஆத்ம திருப்தி. அதனால் இந்த மீனராசியினுடைய குணங்கள் குறைகள் இதெல்லாம் கடந்த வீடியோக்களில் போய் இந்த மாணவ மாணவிகள் கொஞ்சம் பார்த்துட்டாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன் போய் அவங்களுக்கு இதை சொல்ல வரேன்னு தெரிஞ்சுக்கணும்ல, ஏன் இந்த அங்கிள் நம்ம பட்டும் இப்போ வந்து ப்ளஸ் டூ தான் படிக்க போகிறேன், இப்போ வந்து என் ஜாதகத்தை பார்க்கணுங்கிறாரு அப்படி இந்த மீனராசி மாணவ மாணவிகள் நினைப்பீங்கல்ல. உங்கள் ராசிக்காரங்க உங்கள் முன்னோர்கள்லாம் என்ன மாதிரி இருந்திருக்காங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன், அதுக்கு என்ன மாதிரி கமெண்ட்ஸ்லாம் கீழே போட்டிருக்காங்கன்னு போய் இந்த வீடியோலாம் பாருங்கள், அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போவே பாருங்கள், விளையும் பயிர் முளையிலே தெரியுங்கிற மாதிரி இப்போவே நீங்கள் எவ்வளோ தாழ் மனப்பான்மை உங்கள்கிட்ட இருக்குது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் நீங்கள் வந்து நல்ல திறமையாக வர வேண்டியவங்க, எதுக்கு ஏன் பின்னாடி சீட்டில் போய் உட்காடுறீங்க? மீனராசி பாருங்கள், கடைசி பெஞ்சு நல்லா தான் இருக்கேன், இன்னும் கம்பி எதுக்கு உட்காடுறீங்க? நல்லா முன்னாடி வந்து துரு துருன்னு முடிச்சுட்டு நல்ல ஃபஸ்ட்டு டெஸ்கில் வந்து உட்காருங்களேன் முன்னாடி. அப்போ ஆசிரியர் எப்போதும் முகத்தை பார்த்துக்கிட்டே இருங்களேன். சிலருக்கு அது முடியுது, பலருக்கு முடியல. என்னுடைய ஆய்வில் வந்து உண்மைகள். ஏன் மீனம் வந்து என்ன, அது இருக்கக்கூடிய ராசியில் கடைசி ராசி, அது ஆன்ம பலமுடைய ராசி, நிறைய திறமைகளை உள்ளடக்கியது. ஆனால் அதை வெளிப்படுத்த தெரியாமல் வந்து என்னவாயிருது, சில சந்தர்ப்ப சூழ்நிலை கைதியாக மாறிடுது. சந்தர்ப்ப சூழ்நிலை கைதியாக நம்ம மாறும்போது என்னவாயிடுறோம், நம்மளுடைய இயற்கையான திறமைகளை சரியான நேரத்தில் வெளிப்படுத்த முடியாமல் போயிடுது. நான் இதே மீன ராசிங்கிறதுனால நான் இந்த டீனேஜர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தத்தி மாதிரி இருப்பேன், எனக்கு ஒன்றும் புரியாது. சென்னையில் வேலை பார்க்குற இடத்துல 18 வயசுக்கெலாம் வேலைக்கு போயாச்சு, 19 வயசுலாம் என்ன செய்கிறோம் என்ன வேலை பண்ணுறோன்னு தெரியல. சத்தியை கொடு, புத்தியை கொடு, சக்தியை கொடு, புக்தியை கொடுன்னு போய் கோவிலில் போய் உட்காந்துட்டு வேண்டுவேன். அப்போ நான் இப்போ எத்தனை பேருக்கு வாழ்வியல் ஆலோசகராக இருக்கேன். அப்போ ஏதோ ஒன்று இருக்குது இந்த உலகத்தில், ராசிக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, அதை முறியடிப்பதற்கும் நம்மகிட்ட ஆற்றல்கள் இருக்குது. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஒரு வகையான ஆற்றல் மற்றொரு வகையான ஆற்றலாக வெளிப்படும், இதான் கோட்பாடு. அப்போ ஆற்றலை வந்து உள்ளடக்கினதை வெளியில் கொண்டு வருவோம், பேசி பழகுவோம், பேசுவோம், பேச்சு பயிற்சி எடுப்போம், யோகா பயிற்சிக்கு போவோம், இப்படிலாம் போய் நான் என்னை வந்து பலப்படுத்திக்கிட்டேன். அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், முதல் கல்வி, முதல் மணி கல்வி மணி, இந்த கல்வியை கையில் எடுங்க. எந்த மாதிரி என்ன படிக்கலாங்கிறது தெளிவாயிடும். நான் இங்கேருந்து ஓவியனாகணும்னு போய் ஜோசியனாகி வந்திருக்கேன், அது வேற விஷயம். அப்போ நீங்கள் வந்து ஜாதகம் எப்படி இதை ஆயிடுவீங்களான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல, எனக்கு அப்போலாம் இந்த வயசு கம்மி இல்லை, எனக்கு எப்படி தெரியும். ஆக ஒரு இலக்குகளை சரியான கல்வியை செலக்ட் பண்ணுங்கள். நல்ல ஆசிரியராக இருக்கலாம், நல்ல வைத்தியராக வரலாம், நல்ல நீதிபதியாக வரலாம், அதே மாதிரி வந்துட்டு நல்ல வழக்குரைஞர்களாக வரலாம், ஆடிட்டராக வரலாம், வங்கியில் வேலை பார்க்கக்கூடியவராக வரலாம். எங்கெல்லாம் சாஃப்டாக இலகுவான வேலை இருக்கோ அங்கெல்லாம் மீனராசி இருக்கும். பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கலாம், நல்ல உயர் பதவிகளில் இருக்கலாம், அரசு உத்தியோகங்கள் இருக்கலாம், எப்படிலாம் பாருங்கள். ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை விட சாஃப்டான ஒர்க்கு உங்களுக்கு மேட்ச் ஆகும். என்ன படிக்கலாங்கிறது இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் இல்லை, அது எப்படிலாம் கொண்டு போகணுங்கிறது நிகழ்ச்சியினோட நோக்கம். அதனால் நேரில் வந்து உட்காரும்போது என்ன படிக்கலாங்கிறது பார்ப்போம். அடுத்தது நீங்கள் என்ன செலக்ட் பண்ணணும், உடலையும் மனதையும் வலிமையாக வைத்துக் கொள்வதற்கு எதையாவது ஒரு விளையாட்டு போட்டி, எதையாவது ஒரு விளையாட்டில் வந்து ஸ்போர்ட்ஸில் இறங்க, அப்போ தான் உங்களுக்கு தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, வெற்றி மேலே வெற்றி குவிக்கணுங்கிற எண்ணங்கள் இதெல்லாம் வரும். இந்த வயசுலேயே இதெல்லாம் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாணவ மாணவிகள், அதனால இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் பொதுவானது சரியா.
எதையாவது ஒரு விளையாட்டில் உங்களை ஈடுபடுத்திங்க, அப்போ உங்களுக்குள்ளார ஒரு தன்னம்பிக்கை உத்வேகம் பிறக்கும். அப்போ இந்த விளையாட்டில் இருந்தீங்கன்னா தான் போட்டிகள் உருவாகும். போட்டிகள் உருவானா தான் ஒருவரை ஒருவர் முந்தி செல்வதற்கு எப்படியெல்லாம் நம்ம வந்து வெற்றி அடையணும் அப்படிங்கிறது வரும். சரி, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மூன்றாவதாக வர்றது வந்து நமக்குன்னு சில இலக்குகளை தேர்ந்தெடுத்துடணும். இந்த வயசுலேயே லட்சியம், விஷன் அண்ட் மிஷன் சொல்கிறாங்கல்ல, தொலைநோக்கு பார்வை. எனது தொலைநோக்கு பார்வை, எனது லட்சியம், எனது நோக்கம், இது மூணு வேணும். எனது லட்சியம், நான் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு நீதிபதியாக ஆவது. எனது நோக்கம், பல எத்தனையோ குற்றவாளிகளுக்கு நாம் தண்டனை தருவது. எனது பார்வை, நான் வாழ்ந்தோம் இறந்தோம் என்று இல்லாமல் பலருக்கு மனதில் நாம் இடம் பிடித்தோம் என்று இருக்க வேண்டும். இதுதான் இந்த லட்சியம், கொள்கை, கோட்பாடு, இதெல்லாமே ஒரு நல்ல விஷயம். இது இல்லாமல் உங்கள் வாழ்க்கை பயணம் சிறக்காது. சும்மா நம்ம ஏதோ வந்தோம் ஏதோ போனோம்னு இருக்கக்கூடாது. ஷேக்ஸ்பியர் சொன்னது மாதிரி, உலகமே ஒரு நாடக மேடை, நாமெல்லாம் நடிகர்கள். நமக்கு நடிக்க வந்த பாத்திரங்கள், அவரவருக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை அவரவர் சிறப்பாக செய்யுங்கள். முதல்ல வந்து நம்ம குழந்தைன்னு ஒரு பாத்திரம், அப்புறம் வந்து இளைஞன்னு ஒரு பாத்திரம், அதுக்கப்புறம் தாய் அல்லது தகப்பனுங்கிற பாத்திரம், அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி பேரன் பெரியப்பா சித்தப்பான்னு பல ஐடென்டிஃபிகேஷன்ஸ். அதன்படி நம்ம வந்து நம்ம அதை சரியாக செய்யணும் அது அப்படின்னு சொல்கிறேன். அதை விட இன்னும் வந்து அஷ்டாங்க மார்க்கத்தில் புத்தர் எட்டு வகையான யோகங்களை சொல்கிறார், இணைவு எட்டு வகையான மார்க்கங்களை, அதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி நாம் வந்து இலக்குகளையும் லட்சியங்களையும் செலக்ட் பண்ணுங்கள். நான் என்னுடைய லட்சியம் உங்களுடைய வயதில் 19 ஒரு 100,000 மனிதர்களை சந்திக்க வேண்டும். 100,000 மனிதர்களை சந்தித்து அவர்களுடைய வாழ்வியல் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு சொல்ல வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்குவதற்கு நாம் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். நான் இறந்தாலும் 100,000 மனிதர்களுடைய வாழ்வில் நான் சம்பந்தப்பட்டு இருப்பேன். 100,000 மனிதர்களுடன் நான் வந்து கலந்திருக்க வேண்டும் என்று தொலைநோக்கு பார்வையோடு நான் போட்ட லட்சியம் அது இப்போ நிறைவேறிட்டுச்சு, நிறைவேறி முடிய போதும். அந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு நாம் வழிகாட்டியாக நாம் இருந்திருக்கோம். அது மாதிரி நீங்கள் என்னுடைய லட்சியம் அது, சரியா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நல்ல டாக்டர் ஆகணும், 100,000 உயிருக்கு போராடுற உயிரை காப்பாற்றணும், ஐஏஎஸ் ஆகணும், நல்ல மிகச்சிறந்த கலெக்டர், மாவட்ட இந்திய ஆட்சியர், ஆட்சி பணியாளருங்கிற பேர் வாங்கணும், நல்ல நான் வந்துட்டு ஒரு மந்திரி ஆகணும், மந்திரியாகி மக்களுக்கு சேவை செய்யணும், ஏன் நினைக்கக்கூடாது? அதனால் லட்சியம் இல்லாத வாழ்க்கை ஸ்பாயில், அது வேஸ்ட். அதனால் லட்சியத்தை தேர்ந்தெடுங்க. அதன் பிறகு பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்ல நட்பு வேணும், ஃப்ரெண்ட்ஷிப். கூடா நட்பு கேடாய் முடியும். மீனராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு உண்மையாக பழகினாலும் உங்களுடைய நண்பர்கள் உங்களிடம் உண்மை இல்லை என்பார்கள், பொய்யுரைக்கிறான் என்பார்கள். இந்த நட்பு பார்த்தீங்களா, உண்மையாலுமேங்க நம்ம யதார்த்தமாக உள்ளதை உள்ளபடி அப்படியே நண்பங்கிட்ட தெரிவிப்போம். உடனே அவன் என்ன சொல்லுவான், ஏய் நீ பொய் சொல்கிற, நீ வந்து ஜாலக்காரன், வித்தக்காரன். அப்போ உங்கள் மனசு எப்படி இருக்கும்? இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். என்னடா இது உலகம் இப்படி இருக்கு? நாம் ஒருத்தவனை பற்றி புறஞ்சொல்ல மாட்டோம், ஆனால் நம்மளை பற்றி அங்கே புறஞ்சொல்லிகிட்டு இருப்பான். இந்த வயசில் கூட நடக்குதுங்க, எனக்கு 50 மேலே ஆகி போச்சு, இப்பவும் கூட நான் பழகிற ஆளுங்க உள்ளொன்று புறமொன்று வைத்து பேசுகிறார்கள். நாம் வந்து வெளிப்படையாகவே பேசினோம்னாலும் என்ன ஆகிடுது அவங்களுக்கு, இவர் எது தப்பாக சொல்கிறாருன்னு நினைக்கிறான். அதனால் ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல நண்பர்களை செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 3 நண்பர்கள் இருந்தால் போதும், நல்ல நண்பர்கள். நம்ம வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு அளவில் நம்ம முன்னேறுவதற்கு அவங்க நமக்கு சாதகமாக இருப்பாங்க. அதே நேரத்தில் மீனராசிக்காரர்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஜாக்பாட். ஏன்னா மீனராசிக்காரங்க விடேல் விடேல் மீனத்தான் நட்பை விடேல்னு இந்த பழமையை அடிக்கடி சொல்லுவேன். மீனராசிக்காரனுடைய நட்பு அடுத்தவங்களுக்கு எப்பவுமே கெடுபலன்னு இல்லை, கெடுதல் இல்லை. ஆனால் அவங்களோட நம்ம நெருங்கி இருக்கிறது ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். எந்த ரூபத்திலையும் நம்மளே பழி வாங்கிடுவோம், நம்ம பேரை கெடுத்து விட்ருவோம். அதனால் நட்பு நல்ல நட்பாக இருக்க வேண்டும். அதுக்கடுத்தது 5வதாக பார்த்தீங்கன்னா வேலை. நம்ம செய்கிறோம் இல்லையா வேலை, நீங்கள் ஒரு முதலாளியாக இருக்க தகுதி இருக்கும் இல்லையா, முதலாளி ஸ்தானத்தில் இருப்பதற்கு உங்களுக்கு தகுதி இருக்குது. அதனால் நல்லா படிங்க, நல்லா வந்துட்டு பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு உண்டானதெல்லாம் படிங்க, பிபிஎம் பி எம்பிஏ பண்ணுங்கள்,
நல்ல நிர்வாகம் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுடைய ராசிக்கு இருக்கு. அதனால நல்ல வேலை பார்க்கறதுல உண்மையாக வேலை பார்க்கக்கூடியவர்கள், ஓபி அடிக்காம வேலை பார்க்கக்கூடியவர்கள், சொன்ன வேலையை சரியாக செய்யக்கூடிய தகுதி வாய்ந்தவர்கள், இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு. ஆக வேலை பார்ப்பதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. சுயதொழில் செய்யலாமா, பெரிய பிஸ்னஸ் மேனாக வரணும், வாழ்க்கையில் நான் வந்து 200 பேர் வச்சு வேலை வாங்கணும், அதெல்லாம் நடக்குமாங்கிறது ஜாதகம் தான் பதில் சொல்லும். நிறைய பேர் வெறும் இந்த இதை மட்டும் பார்த்துக்கிட்டே யூடியூப்பில் அந்த ராசி மட்டும் பார்த்துக்கிட்டு லக்னம்னா என்னென்னு தெரியாமல் இருக்கிறாங்க. சரி, இப்போ நாம் போகிறது உங்களுடைய வாழ்க்கை பாதையில் உங்களை அற்புதமாக ஒரு நல்ல நிலையை நோக்கி எடுத்து செல்வதற்கு நாம் தரக்கூடிய நவமணிகள் என்று சொல்லக்கூடிய 9 முத்தான முத்துக்களை கொடுக்குறோம். அதை உங்கள் கழுத்தில் கோர்த்து அணிந்து கொண்டு வாங்க, ஒரு டைரி எடுத்துக்கிட்டு வாங்க. இந்த வயசில் உங்களுடைய ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வாங்க. நானும் என்னுடைய அந்த வயசில் உள்ள ஃபோட்டோவையும் அந்த டைரியும் எடுத்து காட்டுறேன். அதில் நம்ம என்ன எழுதணும், வாழ்க்கையில் லட்சியங்களை எழுதணும், எப்படிலாம் முன்னேறணுங்கிறத எழுதணும், என்னவா வரப்போகிறேங்கிறத எழுதணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் இதில் என்ன படிக்க போகிறீங்க, இலக்குகளை எழுதணும், எந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் வரப்போகிறீங்க, எல்லாம் எழுதுங்க. ஒரு 4-5 ஆண்டுகள் திட்டம் போட்டு தரேன், உட்காந்து பேசுவோம். நீங்கள் ஃபோனில் அப்பாயின்மெண்ட் எடுக்காதீங்க. உங்கள் தாய் தகப்பனாரை கூப்பிட்டுட்டு வாங்க. ஒரு நல்ல குருவை சந்திக்க போகிறோம், எனக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்க போகிறான்னு நினச்சிட்டு வாங்க. மிக அற்புதமாக நான் உங்களை வழி நடத்துகிறேன். அதுக்கடுத்தது நல்ல வேலை பார்க்குறீங்க, ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சம்பாதிக்கிறீங்க. அடுத்தது உறவுகள். எப்போதுமே உறவுகளுக்கு உறவுகளால் அங்கீகரிக்கப்படாத ராசி மீனம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி. அங்கீகாரம் வேற, என்ன சொல்கிறது, எவ்வளோதான் அந்த உங்கள் உறவுகளுக்கு நீங்கள் வந்து உதவி செஞ்சாலும் அது நீங்கள் தான் செஞ்சீங்கிறத அந்த நன்றி உணர்வு அவங்கள்ட்ட வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அதே மாதிரி அவங்களும் அதை வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க. அவங்களுடைய கடமை அதை செஞ்சான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதனால் மீனராசிக்காரர்களுடைய உறவுகள் எப்படி பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், உறவுகளிடமிருந்து மீனராசிக்காரர்கள் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. முடிந்தால் தன்னுடைய உறவினர்களுக்கு நீங்களே அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஏதாவது செய்யுங்க, ஏதாவது அவங்களுக்கு உதவி செய்யுங்க. சரி, அடுத்தது பணம். பணம், புகழ், பாராட்டு அப்படிங்கிறது வந்து பணத்திற்கு நீங்கள் எப்பொழுதும் அடிமை கிடையாது. பணத்தில் வந்து உங்களுக்கு கஞ்சத்தனம் கொஞ்சம் மிகுந்து காணப்படும். பணம் செலவு செய்வதில் நல்ல கணக்கு பார்த்து செலவு செய்யக்கூடியவர்கள். இந்த காலகட்டத்திற்கு அது ரொம்ப அவசியம். எரிபொருள் விலையோ வந்து ஏறி கொண்டிருக்கிறது. எவ்வளோ செலவினங்கள், எதை தொட்டாலும் உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் தான். அதனால் நம்ம பழமையை நோக்கி போகலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவைக்கான ஆடைகளை அணிதல். நமக்கு என்ன தேவை, இப்போ என்கிட்ட வந்தீங்கன்னா இது 3வது கடிகாரம். 10 வருஷத்துக்கு ஒரு கை கடிகாரம் போட்டிருக்கேன். 1996 வாங்கினது ஆகஸ்ட் 15, 2006 வாங்கினது அதே ஆகஸ்ட் 15, 2016 வாங்கினது அதே ஆகஸ்ட் 15. எல்லாமே நம்ம இந்தியன் மேட் டைட்டன் மட்டும்தான். இது ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, மீனராசிக்குன்னு சில டிசிப்ளின் வளர்த்துக்கணும். நிறைய திறமைகள் இருக்கும், பன்முகத்தன்மைகள் இருக்கும். ஆனால் அதை வந்து அலைன்மெண்ட்டு கலைஞ்சு இருக்கிறது. 30 வயசு வரைக்கும் எனக்கு அந்த மாதிரிலாம் இருந்தது. 30க்கு மேலே அப்படியே ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டு வந்துட்டேன். ஒரே நூலாக இப்படித்தான் அப்படியே இந்த இதில் வந்து எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரே இதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படிங்கிறத மோல்டு ஆகிடணும். 30ல் மோல்டாகி 21 வருஷம் ஒரே மாதிரி போயிட்டுருக்கு. உங்களையும் இது மாதிரி நான் உருவாக்கணும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நினச்ச மாதிரி ஒரு பனியனை வாங்குறது, நினச்ச மாதிரி ஒரு சட்டையை வாங்குறது, வாரத்துக்கு இத்தனை செட்டு தான் போடணும், அந்த ஆங்கரில் இத்தனை செட்டு தான் இருக்கணும்னு டிசிப்ளின் இருக்குது எனக்கு. மா வளர்த்துக்குங்க. அதே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கரில் ஒரு 20 செட்டு தொங்கும். இப்போ பாருங்கள், இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆங்கரில் திங்கக்கிழமை, புதன்கிழமை, அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை, இப்படி 3 செட்டு. இது போடுறதுக்கு மறுநாள் இன்னொன்று போடணும், அதை போடுற அன்னைக்கு இன்னொன்று போடணும், மாற்றி மாற்றி போடணும். இதெல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நல்ல நிலைகளை வந்து நீங்கள் வகுத்துக்குங்க. மீனராசிக்கு உங்கள் உறவுகளோடு நீங்கள் எப்படி இருக்குங்கன்னா, ஒட்டியும் ஒட்டாமல் இருந்துக்குங்க. முடிஞ்சால் உதவி செய்யுங்க. அதே மாதிரி புகழ், பாராட்டு. எப்போதுமே புகழுக்கும் பாராட்டுக்கும் கிடைக்கிறத எதிர்பார்க்கக்கூடியதான் மீனராசி. நான் ஒரு நிகழ்ச்சி பேசுகிறேன்னா உன்னே பாராட்டணும்னு நினைப்பேன். ஆனால் அதில் மயங்கிடக்கூடாது. பாராட்டும்படியான செயல்களை செய்ததற்காக நீங்கள் உங்களை சந்தோஷப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போ என்ன செய்யணும் மீனராசி, இந்த சொசைட்டியில் என்னுடைய செயல் பாராட்டுதலுக்குரியது. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வீடியோவை பார்க்குறவங்களும் நல்ல வீடியோவும் பாங்க. சரி, இவர்கிட்ட போய் ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்ட்டு வர்றாங்கன்னா என்ன காரணம், உங்களை நீங்கள் என்ன மாதிரியே என்ன செஞ்சுக்கணும்,
பியூரா ஒரிஜினலா இருந்துக்கணும். ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. அந்த மாதிரியான வரக்கூடிய வருவாய் அப்படிங்கிறது மீனராசிக்கு தங்காது. ஒரு சிலர் கமெண்ட்ஸில் போடுவாங்க, கீழே நான் பார்த்துருக்கேன், வெறும் ஒரு 2% பேர், சார் மீனராசி ரொம்ப அவ்வளோ நல்ல ராசி இல்லைங்க, சில்லிங் சீட்டிங் ஃபெலோ, ஏமாற்றுவாங்க இப்படிலாம் போடுறாங்க. அது நான் பதில் போட்டிருக்கோம், உங்களுடைய பார்வையில் அது போன்று இருக்கலாம். அதே மாதிரி எல்லா ராசியிலும் எல்லா மனிதர்களும் இருக்கிறார்கள். அதனால் பெரும்பான்மையாக மீன ராசியை பொறுத்தவரை ஏமாளிகளாகவும் கோமாளிகளாகவும் ஏமாற்ற தெரியாதவர்களாகவும் ஏமாந்து போகக்கூடியவர்களாக தான் இருந்திருக்கிறார்களே ஒழிய, உங்களுக்கெல்லாம் என்று நான் என்ன சொல்ல வரேன், இந்த பாராட்டுக்கும் புகழுக்கும் நீங்கள் மயங்காதீங்க. அதுக்கடுத்தது உங்களுக்கு வந்து கௌரவம் அந்தஸ்து. இது கிடைக்கணும்னா நம்ம எத்தனை வருஷம் கஷ்டப்படணும், ஒரு 25 வருஷம் கால் நூற்றாண்டாவது கஷ்டப்படணும். கௌரவமான மனுஷங்க அவரே, அவருக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்குது. இன்னும் சொல்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்கணும் நான் திரும்பி பார்க்குறேன். அதை இப்போ வந்து சத்தியத்தை கடைபிடிக்கணும், மீனராசி நேர்மையை கடைபிடிக்கணும், நல்ல பண்புகளை கடைபிடிக்கணும், சரிங்களா. அதுக்கடுத்தது சிஸ்டமேட்டிக் கடைபிடிக்கணும், வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத கடைபிடிக்கணும். அப்புறம் வந்து உண்மையை பேசணும். இதெல்லாம் இருந்தீங்கன்னா கம்பல்சரியாக உங்களுக்கு கௌரவமான மனிதர் நல்ல அந்தஸ்தை பெறுவீர். அடுத்தது உங்களுக்கு என்ன, நோய்த்தன்மை. மேக்சிமம் பெரிய நோய்கள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வராது. இந்த அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜி, நீர்னால் அலர்ஜி, ஜலதோஷம்னு சொல்கிறாங்களோ அதான் அது. நீரை அடிப்படையாக கொண்ட வயிற்று உபாதைகள், கால் பாதங்கள், உள்ளங்கால், இந்த மாதிரி பாதங்கள், அது சார்ந்த நோய்கள் வரலாம். சரி நேயர்களே, இப்போ வந்து பிள்ளைகளே, நீங்கள் நான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மோட்டிவேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வயசான காலத்தில் ஜோசியம் பார்த்து எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தா, எனக்கு அப்போவே இது மாதிரி யாராக இருந்தால் நான் இப்படி வந்திருக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ அட்வான்ஸாக உங்களுக்கு வந்து உங்களை ஒரு படி கொண்டு போயிருக்கேன் இந்த நிகழ்ச்சியில். ஃபஸ்ட்டு வந்து டீனேஜ், 20 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள், ஜாதகத்தினுடைய அவசியம் ரொம்ப முக்கியம். ஜாதகம் நீங்கள் பார்க்க வேண்டும், எதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அவுட்லைனாக நம் 9 மணிகள் கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணிவிட்டு அவசியம் நீங்கள் வந்து இன்னொரு நிகழ்ச்சியில் வேறு அடுத்த இலக்கை நோக்கி உங்களை கொண்டு போகிறது எப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.